ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு சின்ன குட்டி விலாக் தான் பண்ண போகிறேன். இது வந்து நான் நேற்று எடுத்த விலாகு, தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்த விலாக். இது குட்டி சின்ன விலாக் தான், ரொம்பலாம் இல்லை, ரொம்ப இழுத்தடிக்கலை. ஓகேங்களா? அன்றைக்கி போட்ட லாஸ்ட் டைம் போட்ட விலாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேர்ஸ்டே, ஸோ வந்து இன்றைக்கி நான் சிரடி சாய்பாபாக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒர்க்லாம் இன்னும் அவ்வளோ கிடையாது. ஈவினிங் டின்னர் ப்ரிப்பரேஷன் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் வெளியிலேருந்தான் வாங்க போகிறோம். ஸோ வேலை எல்லாம் அவ்வளோ இல்லை. என்ன சொல்கிறது, பூஜா இது மட்டும்தான் இருக்குது. பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும், ஈவினிங் கொடுக்கணும். வெளியில் விளையாடிட்டுருக்காங்க ரெண்டு பேரும், தருணும் தீர்த்தாவும் விளையாடிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து இன்றைக்கும் சீக்கிரமாக போயிடும். பூஜையாக இருந்தால் கூட ரெடி ஆகிறது, பூஜை பண்ணுறது, அப்படியே டைம் போயிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியிலேருந்து விளையாடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அச்சம்மாவை வந்து வெளியில் உட்கார வச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி வெளியில் விளையாடுவாங்க, சும்மா ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மூடு அதுக்கேற்ற மாதிரி இருக்க சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, சாமிக்கு நிவேதத்துக்கு பாயசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் வாங்கினது வந்து எப்போவுமே நார்மலாக நம்ம சேமியம் அந்த மாதிரி பாயசம் தான் வாங்குவேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ரெடிமேட் பாயசம் இருக்கு இல்லையா, மிக்ஸு, நம்ம ஜஸ்ட்டு குக் பண்ணால் மட்டும் போதும், பால் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு. அதுதான் இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வர்றதே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க, வெளியில் விளையாடுவாங்க ரொம்ப நேரம். பக்கத்தில் சாத்திகா இருந்தப்போ பக்கத்து வீட்டு பாப்பா, இப்போ அவங்க இல்லை, அவங்க ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கேரளாவுக்கு போயிட்டாங்க. முதல்ல இருந்தாங்க, அப்போ ஃபுல் டைம் வெளியிலே தான் இருப்பாங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் வந்து வெளியில் வர்றதே கிடையாது. யாராச்சும் கெஸ்ட் என்ன சொல்கிறது, யாரும் சத்தம் கித்த ஏதாச்சும் கூப்பிட்டு யாராச்சும் காலிங் பெல் அடித்தா அப்படி மட்டும்தான் வெளியில் வருவாங்க, மற்றபடி வரவே மாட்டாங்க. அப்போல்லாம் நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போவோம், சண்டை போட்டுப்பாங்களா மூணு பேர் சில டைம் விளையாட்டே இருக்கும்போது, அப்போ சமாதானம் பண்ணுறது கூப்பிட்டு போவோம், அப்போ உள்ளே வரவே மாட்டாங்க. இப்போ என்னடனா வெளியில் வரதே கிடையாது. இன்றைக்கி நான் தான் சொன்னேன் வெளியில் போய் விளையாடுங்க விளையாடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம், ஏன்னா முதல்ல விடலை 2 மந்த்ஸாக, ஏன்னா ரொம்ப குளிர்காலமாக இருந்தது இல்லை, ஸோ கோல்டு இதுவாகும்னு சொல்லிட்டு வெளியில் விடாமலே வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டே வருது கூலர். ஸோ அதனால் வந்து இப்போ விளையாட விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், அவன் நடுவில் உள்ளே வந்துட்டு அவளோட ஒரு கச்சி வச்சுட்டு அவள் ஒரு குட்டி பேக் இருக்குது, அது என்னோடய சிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்கில் வந்து குக்கிங் செட்டோட திங்ஸ் நிறைய வச்சுட்டு ஹேண்ட்பேக் மாதிரி தூக்கி வச்சு நடப்பாள். டாட்டா போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அதை வச்சு நடந்துகிட்டே இருப்பாள். இப்போ ஒவ்வொரு மூடுக்கு ஒவ்வொரு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருப்பாள். அவள் அவளுக்கு முடி எவ்வளோ தான் கட்டி கொடுத்தாலும் அவள் லூஸ் ஹேரோடய தான் நடப்பாள். முடி மார்னிங் தான் நான் குளிக்க வச்சுட்டு கட்டி விட்டேன், ஆனால் அவள் கொஞ்சம் நேரம் நான் கட்டுற வரைக்கும் தான். அப்புறமா முடி ஃபுல்லாக ஓப்பன் ஹேரை விட்டு அதுதான் அவளுக்கு பிடிச்சிருக்கான். இப்போவே சொல்கிறா லூஸ் கழட்டி விடுமா, முடி கழட்டி விடுமா அப்படின்னு சொல்லுவாள். நான் வீடியோ எடுக்கிறது தெரியும், அப்போ கூட அவள் வந்து கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு போகிறான். ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு தருண்க்கு கிட்டே கொடுக்க போகிறான். அதான் பாயசம் ஆயிட்டுருக்கு. ஆக்சுவலி நான் இந்த பாயசம் மிக்ஸ் வந்து அந்த பேக்கெட்டில் வந்து என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்களோ அதே எப்படி பண்ணால் தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து அரை லிட்டர் பாலில் தான் பண்ண கொடுத்து எழுதியிருந்தாங்க அதில் பேக் சைடில் பேக்கெட்டோட. ஸோ நம்ம அதே இதில் பண்ணால் தான் வந்து அந்த திக்னஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ணேன், அது அரை லிட்டர் பால் அதில் ஊற்றி பார்த்தா ஜஸ்ட் ஒரு 1 கிளாஸ் தான் இருக்குது, அதில் எப்படி நம்ம பாயசம் பண்ண முடியும்? ஸோ நான் என்ன பண்ண நான் என்ன பண்ணேன்னா இன்னும் 2-3 கிளாஸ் தண்ணி, அப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு பால் ஒரு கிளாஸ் எல்லாம் ஆட் பண்ணேன். இவ்வளோ ஒன்று தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப நேரம் வச்சுட்டுருக்கு, அது தண்ணி மாதிரியே தான் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த அதில் சொல்கிற மாதிரியே பண்ணால் தான் போல இருக்குது. பட் அந்த மாதிரி பண்ணால் நம்ம ஒருத்தருக்கு தான் குடிக்க முடியும். அந்த மாதிரி பண்ணால் நான் நிறைய ஊற்றுனேன். இப்போ ட்ரை பண்ணி கொஞ்சம் திக்னஸ் திக்காக ஆகிறதுக்காக ரொம்ப நேரம் வச்சிட்ருக்கேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தான் பண்ணணும். ஆக்சுவலி அவங்க மிஸ்டேக் கிடையாது, நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்து தானே பண்ணுறோம். 1/2 லிட்டர் பால் தான், 1/2 லிட்டர் பால் தான் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த சாரீ பேக் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலி இது வந்து நான் அமேசானில் வாங்கினது. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பீரோவில் வந்து சாரி அப்படியே ஓப்பனாக அப்படியே ஒன்றுனா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கில் நம்ம வச்சோம்னா அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நமக்கு சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, அப்படி என்னென்ன சாரி என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலி இது நான் எதுக்கு இப்போ பாருங்கள், இது வேறு கலர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நான் இப்போ எதுக்கு இதை பற்றி சொல்கிறேன்னா வந்து நான் நீ தேர்ஸ்டே சாமி கும்பிட போகிறேன் இல்லையா, ஸோ நான் ஈவினிங் சாமி கும்பிடும்போது எப்பவுமே சாரி வியர் பண்ணிட்டு தான் பூஜை பண்ணுவேன். கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி என்ன சொல்கிறது, ட்ரெடிஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ அப்போ எடுக்கும்போது எடுத்துகிட்டு இருந்தேன், சரி ஓகே இதை ஷேர் பண்ணலாம் சாரி பேக் பற்றி. ஏன்னா எல்லாருக்கிட்டே இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டே இருக்குது, எல்லோரும் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கும் நமக்கு அது வந்து
மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு சாரி எடுக்கும்போது ஃபுல்லாக நம்ம இது பண்ண தேவையில்லை, எந்த இதில் இருக்கோ அது மட்டும் எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒன்று எடுத்தால் மொத்தமாக எல்லாமே வரும் இல்லையா? ஸோ இது அந்த மாதிரி கிடையாது. நம்ம எந்தெந்த இருக்குன்னா அந்த ஒரு பேக் மட்டும் எடுத்தால் போதும். இதில் வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு வெயிட் கம்மியாக இருக்கிற சாரி நம்ம 12 சாரீஸ் வரைக்கும் இதில் வைக்க முடியும். பட்டு சாரி அந்த மாதிரினா ஒரு 5 அவ்வளோதான் வைக்கலாம். இந்த மாதிரி நார்மல் சாரீஸ்லாம் வந்து 12 வைக்கலாம். அப்புறம் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ நான் இதோட முடிக்க போகிறேன். சின்ன ஒரு வ்ளாக் தான் போட்டேன், என்ன சொல்கிறது, பெருசாலாம் போடலை. பெருசாலாம் போட்டால் ரொம்ப பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.